இப்போ கடலை குழம்பு வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் கடலையை ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். 2 நாள் பிரிட்ஜில் வச்சேன், லைட்டாக மொளை வந்துருச்சு பாருங்கள். இன்னும் 2 நாள் வச்சால் நல்லாவே மொளை வந்துடும். இப்போ இதை வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 4 விசில் விட்டு மசாலா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 மடி தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் மிளகு, 1/4 காஞ்ச மிளகாய். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தப்பில் பார்த்து போட்டுடுங்க. கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு, சின்ன வெங்காயம் 1/20 சின்ன வெங்காயம் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டைக்கிராம் எதுவுமே போட வேண்டாம், இவ்வளோதான் மசாலா. இது நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் அரிசி, 1/2 டீஸ்பூன் அரிசி. குழம்பு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம எப்பவுமே கொத்தமல்லி பொடிக்கெல்லாம் போடுற மாதிரி தான் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இதையும் வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு, அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்திங்களா, வெள்ளையா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக வதக்கிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கிறப்ப போட்டுருக்கேன். இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால தான் நான் 4 மிளகா போட்டுருக்கேன். அதே சமயத்தில் காரமும் இந்த பேட்டிகள்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், தக்காளியும் வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் நைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்புல நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டிடலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஜார் அலசின தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் திரும்ப 1 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இது கூட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறேன், போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ இதனால் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், போட்டால் அடுப்பெல்லாம் நல்லா கொதிக்க வைக்கும். கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுட்டு மூடி போட்டு 1 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ குழம்பு கொதிக்குது. 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், கடலையிலும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கு, அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெயிட் போட்டு 1 விசில் விட்டு ஸ்டீம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 விசில் விட்டு ஸ்டீமெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம், 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். நான் கொஞ்சம் இட்லிக்கு ஊற்றுறதுனால இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். நம்ம 10 நிமிஷம் கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடும் 1 விசிலில். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா தான் கத்திரிக்காய் கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு. இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, ஜீரகம். இப்போ ஜீரகம் வெந்தயமெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து குழம்புல கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள். அப்படியே 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு கெட்டியாச்சு பாருங்கள். இது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வறுத்தரைச்சி இப்போ ஃப்ரெஷ்ஷாக மல்லியெல்லாம் போட்டுடுங்க. தாளிச்சிட்டு உடனே அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கடலை குழம்பு ரெடி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டு மத்தியானத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, இதை வச்சே சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்களை செஞ்சு வந்து எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மூடி வச்சுருங்க, தாளித்ததும் உடனே மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1/5 நிமிஷம் கழித்து நீங்கள் பரிமாறிக்கலாம்.